எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான மஸ்கிட்டோ பேட் வாங்கினா நல்லாயிருக்கும், நான் வாங்கின மஸ்கிட்டோ பேட்டோட அன்பாக்சிங் அண்டு 1 இயருக்கான ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றியா 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பேட்ஸில் 2 டைப் ஆஃப் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான். இப்போது ஸ்க்ரீனில் தெரியல பேட் வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின பேட்டு தான். ஸோ இது நான் வாங்கி ஒரு 3 மந்த்துக்குள்ளே ஃபால்ட் ஆகிடுச்சு. என்ன ஃபால்ட்டுனா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உப்பிடுச்சு. இந்த பேட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 240 ரூபாய் இருந்தது. உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற பேட்டு ரொம்ப நாள் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்டை சூஸ் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலும் இதிலிருந்து மேலே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ பேட் வாரண்டிலே கிடைக்கும். அதாவது 6 மந்த்லேருந்து 1 இயருக்குள்ளே வாரண்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்குவோங்க. அப்படி இல்லைனா 600லேருந்து 800க்குள்ளேயே லித்தியம் அயன் பேட்டரியில் வர மஸ்கிட்டோ பேட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கையில் இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியில் வர பேட்டு தான். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து தான் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நம்பரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாரண்டி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ பேட் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டு எதுக்குன்றதை லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 விதமான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற லைட்டை லைட்டாக ப்ரெஸ் பண்ணதும் யூவி லைட் எரியுது. அதுவும் டியூப் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும்போது எவ்வளோ பவராக எரியுது பாருங்கள். இருங்க, டியூப் லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் எவ்வளோ பவராக எரியுதுன்றது. பார்த்தீங்கன்னா டியூப் லைட் ஆஃப் பண்ணிட்டோம், எந்த அளவுக்கு பவராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த லைட்டை பார்த்து தான் கொசு அட்ராக்ட் ஆகும். மேலே இருக்கிற சுவிட்சுவே இன்னொரு வாட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்இடி லைட் எரியுது. வீட்டில் கரண்ட் இல்லாத போதும் இந்த எல்இடி லைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மஸ்கிட்டோவை ரொம்பவும் ஈஸியாகவே அட்டாக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மேலே இருக்கிற சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 மோட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ பேட் ஆனில் இருக்கும். செகண்ட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் எரியும். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணுற சுவிட்சு, அதில் ஸ்க்ரூ டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ டைப் சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பேட்டில் இருக்கிற யூவி லைட்டை ஆன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரெஸ் பண்ணுற சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த யூவி லைட் எரியும். அதுவும் இல்லாமல் அந்த மஸ்கிட்டோ பேட் அந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பாஸ் ஆகும். ஸோ அந்த கரண்ட்டு பாஸ் ஆகணும்னா அந்த ப்ரெஸ் பண்ணுற சுவிட்சு ப்ரெஸ்ஸிங்லே இருக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மஸ்கிட்டோ பேட்டோட ஸ்டாண்டில் நீங்கள் இன்செர்ட் பண்ணதும் கண்டினியூவாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் அந்த ஸ்க்ரூ டைப் சுவிட்சை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு மஸ்கிட்டோ ஸ்டாண்டில் நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூவாக யூவி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து வர கொசுக்கள்லாம் அந்த வலையில் போய் பட்டதும் தானாகவே இறந்து கீழே விழுந்துடும். அடுத்ததாக இந்த பேட்டோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1200 mAh பேட்டரி. இது ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 ஹவர்ஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாமல் ஈவினிங் டைமில் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, எப்பப்போ கொசு வருதோ அப்போ மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டேஸ் அல்லது 7 டேஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் போட்டு ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் அந்த ஹோல்டரில் அந்த யூவி லைட்டை ஆன் பண்ணி நீங்கள் ஹோல்டில் வச்சிட்டிங்கன்னா இதோட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் நிற்கிது. ஒன்ஸு பேட்டரி இன்செர்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் லைட் எரியுதான்னு. நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்றி போட்டால் கூடும் இந்த பேட் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்து செக் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூ போடுங்க. ரிமூவல் பேட்டரின்றதுனால உங்களுக்கு சப்போஸ் பேட்டரி ஃபால்ட் ஆனால் கூடும் அமேசான்லேயே இந்த பேட்டரி கிடைக்கிது, அவைலபிள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஈஸியாகவே ரிமூவ் பண்ணி புது பேட்டரி இன்செர்ட் பண்ணி திரும்பவும் இந்த பேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பேட்டுக்கான சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா நீங்கள் ஈஸியாக இந்த பேட்டுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டில் எரிஞ்சிட்ருக்கும். சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா க்ரீன் லைட்டில் எரியும். அதை வச்சு நீங்கள் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மஸ்கிட்டோ ட்ராப்பிங் மிஷின் வாங்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. உங்களை மாதிரி தான் நானும் ஆர்வத்தில் இருந்தேன், வாங்கினேன். வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததில் தான் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு எஃபெக்டிவாக இல்லை. நான் வாங்கின ப்ராடக்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ அது வாங்கி ப்ராப்பராக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது நைட் டைமில் தான் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நைட் டைமில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன்.
ஏதாவது ஒரு கார்னராக வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே அதில் ஹைட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் என்னென்ன யூசர் மேனுவல் இருக்கோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஒர்த்து கிடையாதுன்னு. அடுத்ததாக, உங்கள் வீட்டுக்கு கொசு வரதை கட்டுப்படுத்துறதுக்கு உங்கள் வீட்டோட கேட்டில் எங்கெங்கெல்லாம் ஏர் வர மாதிரியான ஏரியாஸ் இருக்கோ அங்கெல்லாம் கொசு வலையை வச்சு சீல் பண்ணுறங்க. அப்படி நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு கொசுக்கள் உங்கள் வீட்டுக்கு வர அளவு கட்டுப்படுத்தப்படும். இன்கேஸ் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு சில கொசுக்கள் தான் உங்கள் வீட்டுக்கு வரும். உடனே நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்திருக்கிற கொசுவை நீங்கள் மஸ்கிட்டோ பேட்டை வச்சு அட்டாக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக, உங்கள் வீட்டுக்கு நீங்களே எப்படி ரொம்ப கம்மியான செலவில் இந்த மாதிரி ஜன்னலுக்கு கதவுக்கு கொசு வலையை நீங்களே கட் பண்ணி ரெடி பண்ணலான்ற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கட்டில் எப்படி பின்னுறது, ஒயர் சேர் எப்படி பின்னுறது, ஸ்டேரிங் வீலில் இந்த மாதிரி மாடல் கிரிப் ஒயரை எப்படி சுத்துறதுன்ற வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இந்த பேட்டை நான் 1 இயராக யூஸ் பண்ணதில் எனக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்றதை பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டை வாங்கினது June 1, 2022 வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போது மஸ்கிட்டோ பேட்டு என் கைக்கு வந்த முதல் நாள் என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, என்ன ஜாலியா ஜோடி போட்டு வராளுங்க பத்தியா, வரட்டு வரட்டு, இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சற. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த பேட் நல்லாவே ஒர்க் பண்ணிச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் இதில் வந்துச்சு. ரொம்ப அதிகமான ப்ராப்ளம்ஸ்னால ரொம்ப சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இதுலேருந்து மேலே தூக்கிக்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் தூக்கிட்டு இருக்கோ அங்கே அந்த 3 லேயரும் சேர்த்து வச்ச மாதிரி கட்டிட்டேன். ஸோ கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் கடத்தாத எந்த ஏதாவது ஒரு பொருளை வச்சு கட்டுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேகமாக கொசு அடிக்க நோங்கும்பொழுது தெரியாதனமாக போய் செவுத்தில் வேகமாக மோதுறதுனாலையும் கீழே தரையில் வேகமாக போய் மோதுறதுனாலையும் தான் வருது. எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். ஏய், ஓட்ட வழியாக ஓடுறியா? இன்னைக்கு நீ சட்னி ஆக்காம விட மாட்டேன். இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ரொம்ப ஹெவியாக அந்த பேட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ரெண்டாவதாக எனக்கு வந்த ப்ராப்ளம் என்னென்னா, இந்த யூவி லைட் வந்து பார்த்திங்கன்னா கொசு இதில் பட்டு வெடிக்கும்போது டப்புன்னு வெடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த லைட் எரியாமல் போயிடுது. பார்த்திங்கன்னா ஒரு லைட் எரியல பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 லைட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி வெடிக்கும்போது அது திடீர்னு எரியும் ஆஃப் ஆகும், எரியும் ஆஃப் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்தது. அடுத்ததாக எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலையில் 3 லேயர் இருக்கும். மொத்தம் 3 லேயரில் சென்டராக இருக்க லேயர் மட்டும் ப்ளஸ் இருக்கும், மற்ற 2 லேயரும் மைனஸாக இருக்கும். ஸோ இதிலேருந்து மைனஸில் இருந்த ஒரு ஒயர் மட்டும் அதாவது நம்ம ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஒயர் வந்து அதில் சால்டரிங் வச்சது இருந்தது லைட்டாக எடுத்துக்கிச்சு. ஸோ நான் வந்து பிரித்து நானாகவே ஓனாக அதை சரி பண்ணிட்டேன். ஸோ சரி பண்ண பிறகு இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பேட் வாங்கினதுலேருந்து எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்தது. மற்றபடி இதோட பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை. அடுத்த வீடியோவில் ஸோ இந்த மாதிரி பேட்டில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா எப்படி சரி பண்ணுறது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணினாவே உங்களை இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லேருந்து தற்காத்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டினியூ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.